போதுண்டா போதும், சீக்கிரம் வா, டைம் ஆகுது. நீ பொண்ணுன்னு பார்க்க போகலையே, கோர்ட்டுக்கு தானடா போற? இந்த சொட்டத்தலைய மறைக்க மருந்து கிடைக்கலண்ணா. எனக்கு புரியுது உன் மன்மதே லீல எல்லாம். வா. இவங்க எல்லாரும் எங்க போனாங்க? இன்னும் ரெடி ஆகல. நான் சொல்லும் போது ஒருத்தர் கூட நம்பல, ஆனா இப்ப பாருங்க எப்படி போறான் பாருங்க. ஆலிஸோட புது ஆளு. என்னங்க அவன் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது. அம்மா இந்திராணி, அந்த ஜன்னல கொஞ்சம் மூடு. என்னங்க அக்கா? தேங்க்யூ. டெய்லி குடுக்கற சாப்பாட்டுக்கு எதுக்கு தேங்க்யூ? மதியம் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க, அதுவே போதும். எனக்கு நல்ல மேட்சிங்கா இருக்குல்லக்கா? ஆமா ஆமா, நீ போட்டுட்டு இருக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஆகாயத்துல பறக்கிற பறவைய பாருங்க, அது விதைக்கவும் இல்ல, அறுவடை பண்ணவும் இல்ல, ஆனா சாப்பாட அது சேர்த்து வைக்குது. அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா இந்த மனுஷங்களோட அசை கூடிக்கிட்டே போகுதே தவிர குறைய மாட்டேங்குது. என்ன உளறிக்கிட்டு இருக்காரு? மதாமேனு ஒரே ஒரு வார்த்தை உளர்னதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அபராதமா. இந்த அந்த பில்லு கூடிய சேர்த்து வச்சிரு. ஹரி வேலைக்கு கூப்பிடும் போதுதான் நீங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னதான் சொன்னாலும் நீங்க இந்த சேர்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இந்த சேர்ல ஹாயா இப்படி உட்கார்றதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் ஓடி ஓடி வேலை செய்ய எந்த அவசியம் இல்ல, அது தானவே நடந்துடும். அது சரிதா, இருந்தாலும் இருந்தாலும் இல்ல, நமக்கு பயந்துகிட்டா செடி கொடியெல்லாம் அப்படியே வளருது, ரப்பர் மரம் பால் தருது, நடக்க வேண்டியது அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு அது போக்கில விட்டுடணும். அப்படி பார்த்தா நீங்க சொல்றதும் சரிதா. என்னதான் சொன்னாலும் இந்த சும்மா இருக்கிற சுகமே தனிதா. சரி, வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது மொத்தமா போயிருச்சியா? நிறைய வேலை இருக்குது, இன்னும் கொஞ்சம் கட்டா வாங்க வேண்டியிருக்கும். அதை அறுத்து ரெடி பண்ணும்ல, இப்போதைக்கு படிக்கட்டை தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். 2 நாள் கழிச்சு நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாமே, என்ன சொல்றீங்க? உங்க முடிவு அதுவா இருக்கும் போது இதுல நான் என்ன சொல்றது? நீங்க முடிவெடுத்தா தானே வேலை நடக்கும். சரி, அப்படியே பண்ணிடுங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. அதான் அட்வான்ஸ் எல்லாம் ஏற்கனவே கை நீட்டி வாங்கிட்டாரு. இனி வேலையை முடிச்சிட்டு காசு வாங்குறதா நம்புற? இது கடனா கொடுத்தா போதுங்க, 2 நாள் கழிச்சு திருப்பி கொடுத்துறேன். இப்ப வேலை கொஞ்சம் கம்மி தாங்க. அப்ப நான் வரட்டுங்களையா? நீ சொன்ன மாதிரியே கரெக்டா 2 நாள்ல பணத்தை திரும்ப கொடுத்துடணும். என்ன கொடுத்துருங்க ஐயா. சொன்னதை கேட்டீங்களா? இவருக்கு சுத்தமா வேலையை குறைஞ்சு போச்சான். ஒரு ஆசாரி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் தண்ணியை போட்டு வேலைக்கே போகாம சுத்திக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். போன மாசம் வாங்கினதும் அதுக்கு முன்னாடி மாசம் உள்ள வாங்கின கடனும் இதுவரைக்கும் திருப்பி தரவே இல்லை. சரி போகட்டும், விட்டு தள்ளு, அதெல்லாம் நீ கண்டுக்காத. அவன் காசு வாங்கிட்டு போறது குடிக்கிறதுக்கு தான், அது திரும்ப தரமாட்டான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதனே தான தர்ம கணக்குல எழுதிரு. தான தர்மத்தை பத்தி பைபிள்ல எவ்வளவு எழுதிருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம நம்ம எப்ப கூப்பிட்டாலும் உடனே ஓடி வருவான். அது மட்டும் நம்ம யோசிச்சாலே போதும். இந்த காலத்துல கூப்பிட்ட உடனே வர்ற ஆசாரி ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது உனக்கு தெரியுமா? அதோ வந்துருச்சு பாருங்க, மத்தியான சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கிற மருந்து. அதுக்குள்ளயா? நேரம் சீக்கிரமா போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் சொல்றேன் சாமுவேல், இனிமே நீ எப்பவுமே குடிக்கவே கூடாது. நீ என்னதான் உன் பக்கம் நியாயத்தை சொன்னாலும் அது கர்த்தருக்கு எதிரானது. அப்போ நீ கேப்ப, கர்த்தர் என்னைக்குமே குடிக்கலையான்னு, அதுதானே உன்னுடைய கேள்வி? உண்மையை சொல்லணும்னா இனிமே குடிக்கிறத நீ விட்டுறணும்னு நினைச்சாலும் அது உன்னை விட்டு எப்பவுமே போகாது. அப்புறம்
ஊர்க்காரங்க கிட்ட சண்டை எழுக்கிற, அவங்க ஒன்னு அடிக்கிறாங்க, அதனால ஏற்படுற கோபத்தை நீ உன் பொண்டாட்டிகிட்டையும் பிள்ளைங்க கிட்டையும் காட்டுற. குடிக்கிறது ஒரு குடும்பஸ்தனுக்கு எப்பவுமே நல்லதில்ல, அதை நீ புரிஞ்சுக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா சாமுவேல்? புரியல ஃபாதர். சரி, கர்த்தரின் பேரால எனக்கு நீ சத்தியம் பண்ணு, இனிமே குடிக்க மாட்டேன்னு. இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிச்சிட்டு ஊர்க்காரங்களோட சண்டை போட மாட்டேன். நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்க சாமுவேல். இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிச்சிட்டு ஊர்க்காரங்களோட சண்டை போட மாட்டேன். சொல்லண்டா. இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிச்சிட்டு ஊர்க்காரங்களோட சண்டை போட மாட்டேன். கர்த்தரின் நாமத்து மேல நான் சத்தியம் பண்றேன். கர்த்தரின் நாமத்தின் மேல நான் சத்தியம் பண்றேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். சியர்ஸ். நீங்க ரெண்டு பேரும் தான் ஸ்கூல்ல இருக்கிற ஜூனியர்ஸ்க்கெல்லாம் ரோல் மாடல்ஸ். புல்லு காட்டுலயும் ரப்பர் தோட்டத்திலயும் நீங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற பொண்ணுங்களோட பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த கதையை சொல்றப்போ நாங்க எல்லாம் ஆர்வமா கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருப்போம். அதுவும் இல்லாம பணத்துக்கும் பேருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம நீங்க இருந்துகிட்டு இருந்தீங்க. படிக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாம் பட்சம் தான். என் அப்பாவுக்கு நான் நல்லா படிக்கணுங்கிற எந்த ஆசையும் கிடையாது. நான் காலேஜ் படிக்கிறப்ப என்ன கூட்ட வருவோம்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் நீ மேலெல்லாம் படிக்க வேணா, இங்க எவ்வளவு வேலை இருக்கு அதை நீ பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாரு. அதிர்ஷ்டசாலி. இதுல என்னடா உனக்கு சந்தோஷம்? அன்னையோட என்னோட அதிர்ஷ்டம் எல்லாமே போயிடுச்சு. நானு இவனு கூட சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமா? போட்ல விளையாடுறது, ஆத்தோரமா குளிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, இதெல்லாம் தெரியுமா சிஏ சார் உங்களுக்கு? எனக்கு தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும்டா பாலகிருஷ்ணா. இவன் சதா கட்சி பின்னாடியா சுத்திக்கிட்டு இருந்தான். வேற ஒண்ணு இவன் பண்ணலப்பா. எங்கேயோ தெரியாம போய் அதுல மாட்டிக்கிட்டான், அது அவன் பாடு. ஆனா இதெல்லாம் நான் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கலப்பா. என் கட்சிக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? உன்னோட கட்சியில எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இருந்தாலும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நீ என்னதான் என்ன கூப்பிட்டாலும் சரி, எங்க அப்பாவை நீக்கின கட்சிக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன். ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே இதேதான் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு இத கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வேற ஏதாவது புதுசா கதையதான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் அரசியல்னாலே ஒரு மரியாதை தான். ஏன்னா அவங்க வச்சுதானே இங்க சட்டமா போயிட்டு இருக்கு, அதான் சொல்றேன். ஆனா அரசியல்வாதிகள் எல்லாம் எனக்கு பிடிக்காம ஒண்ணு இல்லப்பா. இந்திராணி ரெண்டு மூணு தடவை கால் பண்ணிட்டான். இனி கூப்பிட்டா கிளம்பிட்டுன்னு சொல்லு. இதோ ஃபாதர் வந்துட்டாரு. வாங்க ஃபாதர். ஸ்தோத்திரம் ஃபாதர். கர்த்தரின் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். எம்டிடா கர்ற. எப்படி இருக்கே? எனக்கான அன்பளிப்பாக அமெரிக்க தமிழ் நண்பரான வின்சென்ட் அண்ணாதுரை நல்ல மனசோட தூதரை அனுப்பி இந்த ஆண்டனி ஃபாதருக்கு கொடுத்து அனுப்புன முந்திரி ஸ்காட்ச் விஸ்கி குடிப்போம், சந்தோஷமா இருப்போம். முதல்ல இத புடிங்க, ஹாப்பியா இருக்கலாம். நீங்க கோவால இருக்கிற சர்ச்சுக்கு போனதுதான் இப்ப பிரச்சனையே. எல்லாரும் விசேஷம் இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பதில் சொல்லி சொல்லி என்னால முடியல. அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பாக்க வேண்டியதானே. வேற என்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்தி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, இதுக்கு கடவுள் மனசு வச்சா மட்டும் போதாது, நமக்குள்ளயும் ஏதாவது விஷயம் இருக்கணும்ல. இப்போ நமக்குள்ள இருக்கிறதே பெரிய விஷயம் தான். இதுக்கு மேல நான் அதிகமா செஞ்சேனா செத்தே போயிருவேன். என்னங்க, வீட்டுல ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும்ல, அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். வாங்க. ஐயோ.